அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தானாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குருவும் செவ்வாயும் பெயர்ச்சியாகி தற்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. இந்த 4ஆம் இடம் என்பது தைரியம் மற்றும் தாயாருடைய உடல்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது தொடங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க, வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க. அதே போல் உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கை கூடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க. பொருளாதார நிலையை உயர்த்தும் ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மீனராசினியர்கள் இந்த வாரத்துல புதிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பணவரவு என்பது திருப்திகரமாக இருப்பதால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் என்ன மாதிரியான இடையூறுகள் உங்களுக்கு வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமையிருக்குங்க. ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. பொருளாதார நிலையில் சிறந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திர பத்திய தோஷம் பெற்று புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்குங்க. வீடு இடம் வாங்கும் முயற்சி கை கொடுங்க. வாகனங்கள் வாசல் தேடி, வரன்கள் வாசல் தேடி வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சம்பந்தங்களை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இருந்தாலும் வரனை பற்றி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் வீடு இடம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு, திடீர் தனவரவும் உண்டுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதில் தேர்ச்சி ஏற்படுங்க. மாணவ மாணவிகளுக்கு, பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்களை வாங்கும்
யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துலங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க, வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணம் துலங்குங்க, தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க, வெற்றி அதே போல் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி சூரிய சக்தியில் வந்த வண்ணமேங்க இருக்கும், வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்குங்க. உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். உங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல முழு கவனமும் படிப்பில் இருக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. தேர்வு சமயங்கள படித்தவை நினைவில் இருக்காது. குடும்ப நிலையில் உள்ள மன நிம்மதியை பாதிக்குங்க. இக்காரணத்தை கொண்டும் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவது, இரவில் தனியே வெளியில் செல்வது ஆகியவற்றை குறைத்துக் கொள்ளுங்க. தற்போது உங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி 2.5 பகுதியை முதல் 2.5 பகுதியான விரய சனி காலகட்டம் தொடங்கிவிட்டதால எல்லா விஷயத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. எதை செய்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. அதே போல் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. கால்நடை பராமரிப்பில் பணம் விரயமானாலும் அவை அபிவிருத்தி அடையுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏழரை சனி காலம் தற்போது நடைபெறுது. மற்ற கிரகங்களினாலும் அதிக நன்மைகள் தற்போது எதிர்பார்க்க முடியாதுங்க. சப்தமஸ்தானத்தில் அல்லாவது ஏழாம் இடத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் கணவன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு அந்யோன்யம் பாதிக்கப்படுங்க. இது குடும்ப நலனுக்கு ஏற்றதல்லங்க. அதனால் இந்த விஷயங்கள்ல அதிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவரை வீட்டிற்கு அழைத்து பாத பூஜை செய்து உணவு அளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாம காயத்ரி மகா மந்திரத்தை 100 முறை ஜபித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.